ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் புரோட்டாவும் சலனாவும். நம்ம சேனலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு தேவையான லவ் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், அப்புறம் ஸ்டைலிஷ் டிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த மாதிரியான கிஃப்ட் கொடுத்தா கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய லவ்வருக்கு நான் ஒரு சூப்பரான கிஃப்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக சொல்லிடுறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் இந்த கிஃப்ட்டு கொடுங்க அப்படின்னு பர்டிகுலராக எந்த கிஃப்ட்டையும் சொல்லப்படுறதில்லை. அது ஏன்னா நம்மளோட சேனலை வந்து அதிக கேர்ள்ஸும் வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ ஆசையாக கிஃப்ட் கொடுக்க போய் இந்த சேனலை பார்த்தா காப்பி அடிச்சு தான் கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியாயிரும். ஸோ அதனால் நான் ஜென்ரலாக நிறைய டிப்ஸ் தரேன், அதை யூஸ் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்து நீங்களே பிக் பண்ணிக்கோங்க. பொண்ணுங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுல பசங்களுக்கு வந்து ஒரு தப்பான மென்டாலிட்டி இருக்குது. அது என்னென்னா, பொண்ணுங்க வந்து எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டை தான் விரும்புவாங்க அப்படின்னு வந்து பசங்க நினச்சிட்ருக்காங்க. அது வந்து டோட்டலி ராங். உங்களை உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்லாம் விரும்ப மாட்டாங்க. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பொண்ணுங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுல பசங்க பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, லாஸ்ட் மினிட்ல போய் கிஃப்ட்டை செலக்ட் பண்ணுறது. நாளைக்கு பர்த்டே வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு போய் கிஃப்ட்டை வந்து தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி தேடினீங்க அப்படின்னு வைங்களேன், ஏதாச்சும் பதட்டத்தில் ஒரு நார்மலான ஒரு முக்கியமான கிஃப்ட்டை தான் நம்ம செலக்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், முன்னாடியே கிஃப்ட்டை வந்து தேட ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தா தான் ஒரு சூப்பரான கிஃப்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். தென் கிஃப்ட் பண்ணுறதுல அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் பண்ணுறது தான். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மோதல் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து மியூசிக்கில் அதிக இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து கிட்டார் ப்ரெசென்ட் பண்ணலாம். கிட்டார் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கிஃப்ட் தான். ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாக இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக சாதாரணமான கிஃப்ட் கூட அதே மாதிரி பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃபீலில் நீங்கள் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாலும் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஃபோனில் பேசும்போதோ இல்லை சேட்டில் பேசும்போதோ என்னைக்காச்சும் அவங்க சொல்லியிருப்பாங்க, எனக்கு இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நல்லா யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான கிஃப்டாக கொடுங்க. தென் அடுத்த விஷயம், கிஃப்ட் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் வந்து சும்மா ஷோர்ட் கேஸில் வைக்கிற ஒரு ஜென்ரலான பொருளாக இல்லாமல் டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் கிஃப்டாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ப்ராக்டிக்கல் கிஃப்டாக அப்படின்னா வாட்ச் வாங்கி கொடுக்கலாமா, நான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம். பட் அதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸோ வாட்சோ செலக்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை போய் கொடுத்தீங்க, கலரையோ செலக்ட் பண்ணி போய் கொடுத்தீங்க அப்படின்னு வைங்களேன், அவங்க நல்லா இல்லைனாலுமே சிரிச்சுட்டே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிப்பாங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டான கிஃப்ட்டை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறது வந்து நம்மளோட கடமை. எப்படி அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எங்கள் அம்மா கிஃப்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். அது எப்படின்னா, அவங்க வந்து கடையில் ஏதாச்சும் ஒரு 2 சாரீ பார்த்து வச்சுருப்பாங்க, ஃபைனல் பண்ணி வச்சுருப்பாங்க, ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் எதையாச்சும் ஒன்றை தான் வாங்குற அளவுக்கு தான் மணி இருக்கும். ஸோ அப்படி சிச்சுவேஷனில் அவங்க ஒரு சேலையை வந்து மனசே இல்லாமல் கடையில் கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ அப்படி சுச்சுவேஷனில் நம்ம போய் அந்த சாரியும் அம்மாவுக்கு தெரியாமல் வாங்கி வச்சு அதை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்கள் லவ்வர் ஏதாச்சும் வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஏதாச்சும் விட்ட பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, நான் வந்து ரோஸ் கொடுக்கலாமா இல்லை 140 ரூபாய்க்கு டெய்ரி மில்க் வாங்கி கொடுக்கலாமா, இப்படிலாம் டவுட் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் இது ரெண்டுமே நல்ல கிஃப்ட் தான், பட் இதில் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த 2 கிஃப்ட்டுமே அந்த சின்ன பர்டிகுலர் மொமெண்ட்டை மட்டும் ரொம்ப ஸ்வீட்டாகும் ஸ்பெஷலாகும். ஆனால் அது வந்து ரொம்ப நாள் வராது, லாங் லாஸ்டிங்காக வராது. இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த ரோஸ் வந்து ஒரே நாளில் வாடிடும், டெய்ரி மில்க் வந்து அரை நாளே காலி ஆகிடும். ஸோ உங்களுக்கு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மொமெண்ட் ஸ்வீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிஃப்ட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப நாள் அவர் நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ப்ரோ, கிஃப்ட் ஐடியாஸ் வந்து அவ்வளோதான். அப்புறம் யார் வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல, என்னென்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு டேரெக்டாகவே சொல்லுங்கள். அப்படின்னாலும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கிஃப்ட் ஐடியாஸில் வந்து நிறையா இருக்குது. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்டு, அப்புறம் சப்ஸ்கிரைபு, ஷேர். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், பை.